ராமநாதபுரத்தில் தற்பொழுது மீனவர்கள் நல மாநாடு நடக்கக்கூடிய இடத்தில் தற்பொழுது அதற்கு முன்னதாக ராமநாதபுரத்தில் உள்ள அப்துல் கலாம் நினைவிடத்தில் மரியாதை நிமித்தமாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அங்கு சென்று மரியாதை செல்ல இருக்கிறார். நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராமநாதபுரத்தில் மீனவ நல மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்னதாக ராமநாதபுரத்தில் உள்ள அப்துல் கலாம் நினைவிடத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மரியாதை செலுத்தக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராமநாதபுரத்தில் உள்ள முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் நினைவிடத்தில் தமிழக முதலமைச்சர் சென்று பார்வையிட்டு வருகிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நந்தினி, விரிவான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் நினைவிடத்திற்கு சென்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் அங்கு மரியாதை செலுத்திவிட்டு நினைவிடத்தை பார்வையிட்டு வரக்கூடிய நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இரண்டு நாள் பயணமாக தமிழ்நாடு முதலமைச்சர் நேற்று முன்தினம் சென்னையிலிருந்து புறப்பட்டு மதுரை சென்றார். அங்கு நேற்றைய தினத்தை பொறுத்தவரையில் மாநகராட்சி கிழக்கு மண்டல அலுவலகத்தில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை சார்பில் பின்னணி பாடகர் கலைமாமணி டி எம் சவுந்தரராஜன் திருவுருவ சிலையை நேற்று முன்தினம் இரவு தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைத்தார். அதன் தொடர்ச்சியாக நேற்று மதுரையில் முரசொலி மாறன் திருவுருவ சிலைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதை செலுத்தினார். அது மட்டுமல்லாமல் மீனவர்களுடனும் தமிழ்நாடு முதலமைச்சர் கலந்துரையாடி மாநாட்டிலும் பங்கேற்று உரையாற்றினார். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் நினைவிடத்திற்கு சென்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திவிட்டு அங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் பார்வையிட்டு வருகிறார். குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சென்றிருக்கக்கூடிய காரணத்தால் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் நினைவிடத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக சென்று பார்வையிட்டு அங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படங்களையும் பார்வையிட்டு வருகிறார். அதன் தொடர்ச்சியாக ராமநாதபுரம் மண்டபத்தில் இன்று நடைபெறக்கூடிய மீனவர் நல மாநாடு நிகழ்ச்சியில் பங்கேற்று மீனவர்களுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கி சிறப்புரையாற்ற இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக இன்று இரவு சென்னை திரும்புகிறார். அந்த வகையில் இரண்டு நாள் பயணமாக சென்னையிலிருந்து மதுரை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சென்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திவிட்டு அங்கு நினைவிடத்தை பார்வையிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி நந்தினி. ராமநாதபுரத்தில் நடைபெறவுள்ள மீனவர் நல மாநாட்டில் தற்பொழுது முதலமைச்சர் பங்கேற்றிருக்கிறார். அதற்கு முன்னதாக அங்கு அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சியினை தற்பொழுது பார்வையிட்டு வருகிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராமநாதபுரத்தில் மண்டபம் பகுதியில் மீனவர்கள் நல மாநாடானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். இங்கு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு கோடிக்கணக்கில் மதிப்புடைய நலத்திட்ட உதவிகளையும் வழங்க இருக்கிறார். அதற்கு முன்னதாக அந்த அரங்கில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கண்காட்சியினை தற்பொழுது முதலமைச்சர் பார்வையிட்டு வருகிறார். நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ள மீனவர் நல மாநாட்டில் தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். இந்த மாநாட்டில் கலந்துரையாடிய பிறகு 13,000 பேருக்கு சுமார் 72 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் வழங்க உள்ளார். இந்த நிலையில் தற்பொழுது அந்த அரங்கில் அமைக்கப்பட்டிருந்த சிறப்பு கண்காட்சியினை முதலமைச்சர் தற்பொழுது பார்வையிட்டு வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மூன்று நாள் பயணமாக ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது மண்டபம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள
மீனவர்கள் நல மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறார். தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய சிறப்பு கண்காட்சியினை பார்வையிட்டு அதிகாரிகளிடம் இது குறித்த விஷயங்களை கேட்டறிந்து வருகிறார். நேரலையாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மாநாட்டில் உரையாற்றிய பிறகு 13,000 பேருக்கு சுமார் 72 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்க இருக்கிறார்.